ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைனிட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி தான். அது என்னென்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் அமுல். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் நிறைய ஃபார்மர்ஸ், ஆனந்தங்கிற ஒரு வில்லேஜ் குஜராத் ஸ்டேட்டில், எல்லாருமே முன்னாடி வந்துட்டு ஒரு மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இன்றைக்கி ஒரு பெரிய பிராண்ட், வேறு எதுவுமே இல்லை, நம்ம அமுல் தாங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எப்படி அமுல் வந்து இவ்வளோ பெரிய பிராண்டாக மாறுச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே வரும். 70 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் நம்ம கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு கம்பெனி, பிரிட்டிஷ் கம்பெனி பால்சன்ங்கிற ஒரு கம்பெனி வந்து, அதுக்கு வந்து எல்லா மோனோபாலி ரைட்ஸும் இருந்தது. அதாவது மில்க் ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், கைரா டிஸ்ட்ரிக்ட்ங்கிற குஜராத் ஸ்டேட்டோடைய ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இது இருந்தது. ஸோ பால்சன் தான் எல்லாமே வந்து மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தது. இவங்க தான் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீசனால் அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபோர்சிபிளாக இவங்க வந்து அவங்கக்கிட்ட மில்க் வாங்கிட்டு இருந்தாங்க, அதுவும் கம்மி விலையில். இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து பிடிக்கல, அவங்க ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே லாஸில் தான் போயிட்டு இருந்தது. அப்போ ஃபார்மர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாருமே போயிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்களை மீட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி திரிபுவன் தாஸ் பட்டேல் இவரையும் மீட் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேருமே சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் உரிமை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. திரிபுவன் தாஸ் பட்டேல் அண்ட் வர்கீஸ் குரியன், நீங்கள் எல்லாருமே டாக்டர் வர்கீஸ் குரியன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை நடத்துனாங்க. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு பேர் தான் இன்றைக்கி வந்து கைரா டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கேடிசிஎம்பியூஎல். இது ஃபார்ம் பண்ணதுனால அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஓன் ப்ராசஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க சொந்த கம்பெனிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே பார்த்துட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து நெகோஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஃபார்மர்ஸ் யாருமே கேட்கவே இல்லை. 1970 ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வர்கீஸ் குரியன் அண்ட் அவங்களுடைய டீம் வந்து குஜராத் கோஆப்ரேஷன் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஏன் அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து பால் எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து இந்த கைரா கோஆப்ரேட்டிவ் மில்க் ஃபெடரேஷனில் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு காமனாக குஜராத் கோஆபரேஷன் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று உருவாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3.6 மில்லியன் ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஒரு பிராண்டாக மாற்றிட்டாங்க. அதுதான் வந்து நம்ம அமுல். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பார்த்தீங்கன்னா, நியூசிலாண்டுங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரீஸ்லேருந்து தான் அங்கே மில்கை வாங்கிட்டு இருந்தது. பட் ஆனால் ஒயிட் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் இந்தியா வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க் அண்ட் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டர் கூட, பிகாஸ் ஆஃப் அமுல். ஸோ அமுல் வந்து நிறைய இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு பிராண்டாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசனே வந்து அவங்களுடைய ஹைஜீனிக் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸாக இருக்கட்டும், மில்க் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் மில்க் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும். வேறு கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மில்க் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், மில்க் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், மில்க் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே 30% காஸ்டிங்கை போட்டால் அமுல் வந்து ஜஸ்ட்டு 20% தாங்க போடுது. மீதி 80% எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுல் வந்து குஜராத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே பிரித்து இந்த அமௌண்ட்டை கொடுக்குது. அமுல் வந்து இவ்வளோ பெரிய பிராண்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து இவங்களுடைய மாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பிராண்டிங். ஸோ இந்த பொம்மையை பார்த்தே நீங்களை வந்து எல்லாருக்குமே கண்டுபிடிச்சிருவீங்க, இது வந்து அமுல்னு. ஸோ இதுதான் வந்து இதோடைய ரீசன். அண்ட் அவங்களுடைய கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு ரீசன் அமுல் ஏன் இவ்வளோ பெரிய பிராண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் போர்ட்ஃபோலியோஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இவங்க வந்து எல்லா ஏஜ் குரூப்பையும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய சீஸ், பட்டர், சாக்லேட்ஸ், பட்டர் மில்க் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அமுலோடைய சக்ஸஸோடைய ரீசன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.